முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி இந்து அறநிலைத்துறையின் கீழ் உள்ள கோவில்களில் 100,000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்து வருகிறார். அந்நிலை காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரம் நமது செய்தியாளர் வர்ஷினி தர கேட்கலாம். வர்ஷினி, தற்போது இந்த நிகழ்வு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வருணேஷ். முன்னாள் முதல்வரும் திமுகவின் முன்னாள் தலைவருமான கலைஞர் கருணாநிதியின் மூன்றாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. கடந்த 2018 ஆகஸ்ட் 7 உடல்நலக் குறைவு காரணமாக முன்னாள் முதல்வர் கருணாநிதி காலமானார். இந்நிலையில் அவருடைய பிறந்த தினம் மற்றும் நினைவு தினங்களில் மரம் நடும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் தற்போதைய நிலவரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் ஆண்டுதோறும் நடத்தி வருகிறார். இந்நிலையில் கலைஞர் கருணாநிதியின் மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு காலையிலேயே அவரது நினைவிடத்திற்கு சென்று மறுதியாளர்களை செல்கிறார். பின்பு அவர் கோபாலபுரம் சிஐடி நிகழ்வுகள் இல்லத்திற்கும் சென்று கலைஞர் அவர்களின் புகைப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அந்த வகையில் தற்போது முங்கம்பாக்கத்தில் உள்ள இந்து அறநிலைத்துறை அலுவலகத்தில் கலைஞர் தளம் மரப்பந்து நடும் திட்டத்தில் 100,000 மரக்கன்று நடும் விழாவிற்கு அவர் மட்டை நடுவதற்காக வருகை தந்துள்ளார். அந்த வகையில் இந்த ஆண்டும் இந்து சமய அறநிலைத்துறைக்கு கீழ் உள்ள சுமார் 36,612 கோவில்களில் கலைஞர் தள மரக்கன்று நடும் திட்டம் மூலம் 100,000 மரக்கன்றுகளை நடும் திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்து வருகிறார். அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது காண்பி வருகிறோம். முதல்வரின் வருகையை ஒட்டி இந்து சமய அறநிலைத்துறை அலுவலகத்தில் பாரம்பரியமான மேலவாதியங்களோடு அவர்களுக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் அதன் முதன்மை செயலாளர் சந்திர மோகன் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் குமரகுருபரன் ஆகியோர் கலந்து கொண்டு முதல்வர் அவர்களுக்கு வரவேற்பு அளித்தனர். மேலும் இந்நிகழ்வில் அமைச்சர்கள் கே என் நேரு, அன்பில் மகேஷ், செந்தில் பாலாஜி, சட்டமன்ற உறுப்பினர் முருகன் ஆகியோரும் முதலமைச்சர் அவர்களின் மரக்கன்று நிறம் விழாவிற்கு வருகை தந்துள்ளார். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் கலைஞரின் பிறந்த நாள் மற்றும் நினைவு நிலங்களில் திமுக சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றன. குறிப்பாக கடந்த June 3 கலைஞர் பிறந்த தினத்தன்றும் 100,000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து இன்றும் கலைஞரின் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகின்ற வேளையிலும் 100,000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை. வர்ஷினி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு மிக்க நன்றி.